அன்பு நண்பர்களுக்கு உங்களிடம் ஒரு கேள்வி. யார் அழகு தெரியுமா? இதை நான் உங்களிடம் கேட்டவுடன் ஏதாவது ஒரு சினிமா நடிகர் மற்றும் நடிகையர்களின் பெயரை கூறிவிடக்கூடாது. பிறகு யார் அழகு? உங்களுடைய தாய் தகப்பன்தான் அழகு. அவர்களுடைய சிறு வயது புகைப்படத்தை போய் பாருங்கள். 17 வயதிலிருந்து 20 வயது வரை எடுத்த அவர்களுடைய புகைப்படத்தை போய் பாருங்கள். அவர்களுடைய திருமண புகைப்படத்தை போய் பாருங்கள். உங்களுடைய தாய் தந்தையர் தான் பேரழகு. அவர்களை விட யார் அழகு? நாம் ஒன்று விளங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதை நான் தெல்ல தெளிவாக கூறியாக வேண்டும். வெளித்தோற்றம்தான் அழகு என்று. வெளித்தோற்றம் அழகு அல்ல. நம்மை நாம் எப்படி வெளிப்படுத்திக் கொள்கின்றோமோ அதில்தான் இருக்கிறது உங்களுடைய அழகு. நண்பர்களே, நாம் ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது, அதை வெளிப்படுத்தும் பொழுது, இதனால் யார் பாதிக்கப்படுகிறார், நான் மட்டும் சுயலாபம் அடைகின்றேனா என்று சோதித்து பார்த்து நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் பிறருக்கு அழகாக தெரிவீர்கள். பிறருடைய கண்ணுக்கு நீங்கள் பேரழகாக தெரிவீர்கள். ஆனால் உங்களுடைய செயல்களை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது இதனால் யாருக்கு என்ன பயன் ஏற்பட்டால் என்ன, ஏற்படாவிட்டால் என்ன, நான் சுயலாபம் அடைய வேண்டும் என்று செய்தீர்கள் என்றால் அங்கு நீங்கள் ஒவ்வொருவரின் கண்ணுக்கும் சாத்தானைப் போல் தெரிவீர்கள், அழகாக தெரிய மாட்டீர்கள். ஆக நீங்கள் வெளிப்படுத்தும் விதத்தில்தான் இருக்கிறது உங்களுடைய அழகு. இன்று அலுவலகங்களில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. யாரும் யாரை பற்றியும் கவலைப்படுவதில்லை. அனைவரும் அவருடைய சுயலாபம் தான் முக்கியமாக இருக்கின்றார்கள். தன்னை அழகாக வெளிப்படுத்துபவர்கள் மிகவும் சொற்பமே. நன்றி.